known for her positive attitude and aggression, she evolved the level of vice president alongside receiving various accolades and recognition. She has created a niche for herself in the lending industry, which is known not only for rewards but risks as well. The success of the clients is also attributed to the structure and timely funding by her and the team, which has spoken high of her by clients eventually. She has participated in numerous TV shows promoting financial literacy. Strongly believes in the view, service to human is service to God. We are happy to have you here, ma'am. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, டு ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் ஸ்டோரி. தளபதி ஸ்டைல்ல லெட் மீ டெல் அ குட்டி ஸ்டோரி. ஆமா, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், டார்டாய்ஸ் அண்ட் ஹேர். ஆமையும் முயலும் ஃபுல்லா டீடெயில்லாம் உள்ள போக போறதில்லை. அந்த கதையில எண்டில் யார் ஜெயிப்பா, ஆமையா முயலா? ஆமை. அந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? Correct. Slow and steady wins the race, provided and the or fast and furious hare and the muyal vandu active ah illama irundhadna and the muyal vandu vetri pattudhu. Ippo or 100 muyali or 100 tortoise or race la uttona yaar majority la jeipa? Muyal da. Okay, na edhukku solren appdi neenga yosipel or 2 minutes kudunga. Let me relate. Higher secondary mudichittu higher secondary la paathena enak or job assured course kadachudhu. அதில் எப்படின்னா, டுவெல்த் முடிச்ச உடனே ஒரு ஃபியூ மந்த்ஸில் கவர்மெண்ட் என்டர்பிரைஸில் பிளேஸ்மெண்ட். அந்த காலத்தில் கவர்மெண்ட் என்டர்பிரைஸில் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ டுவெல்த் முடிச்சுட்டு வெயிட் பண்ணேன், கொஞ்சம் டைம் ஆச்சு, ஒரு லீகல் டசன்லாம் இருந்தது, டைம் ஆச்சு. ஸோ ஒரு டெலிகாம் கம்பெனி, பிரைவேட் செக்டர் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கவர்மெண்ட் என்டர்பிரைஸ்லேருந்து எங்களுக்கு கால் வந்தது, வந்து ஜாயின் பண்ணுவோம் அப்படின்ட்டு கால் வந்தது. பேரலாம் எனக்கு விப்ரோ, ஒன் ஆஃப் தி கண்ட்ரீஸ் லார்ஜஸ்ட் கன்க்ளோமரேட், அவள்கிட்டருந்து எனக்கு ஆஃபர் வந்தது. ஸோ ரெண்டு விஷயம் எனக்கு ஐ ஹேட் டு இவாலுவேட். ஐ வாஸ் கட்டிங் க்ராஸ் ரோட்ஸ். அதாவது கவர்மெண்ட் என்டர்பிரைஸில் ஜாயின் பண்ணால் 9 to 5:30 சரியாக சேல்ஸ் வேலை தான் பண்ண மாட்டான், தான் வந்து தான் வேலை முடிவு வந்துடலாம். நோ ஆஃபன்ஸ் மென்ட் டைமிங் என்னோட கையில் கிடையாது, யாரோட கையிலையும் கிடையாது. அண்ட் ஐ ஹேட் டு ஸ்லாக் அவுட். ஸோ எதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு ஆசை. ரஸ்க் சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை, ரிஸ்க் எடுக்கணும்னு ஆசை. ஸோ ஐ ஜாயின்ட் விப்ரோ. விப்ரோவில் ஜாயின் பண்ணோடனே, ஐயோ இப்போ பரவாயில்ல, இந்த பொண்ணை விப்ரோ ஜாயின் பண்ணிட்டு தான் நீங்கள் நினச்சிக்கள். அப்படிதான் இல்லை, விப்ரோவில் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் ஒன்றுமே தெரியல. அவள் பேசுகிற டெக்னாலஜிலாம் சன் சோலார் சிம்பா ஐடியம் மெயின் ஃப்ரேம்பா ஒன்றுமே தெரியாது. பட் நான் என்ன பண்ணேனா, டெய்லி எனக்கு கிடைச்ச டைமில் ஒரு 10 minutes 15 minutes எனக்கு வந்து அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிற ஒரு டிசைர் இருந்தது. ஸோ ஐ ஸ்பெண்ட் டைம் டெய்லி ஒரு 10 minutes 15 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணிட்டேன். சட் ஒன் கான்டாக்ட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன தோணிட்டுனாக்கா, நேற்றுக்கு நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு அதை எப்படி இன்னும் பெட்டராக பண்ண முடியும், நாளைக்கு ஏதாவது காரியம் பண்ணும்பொழுது அது இன்னும் பெட்டராக இன்னியோட எப்படி பெட்டராக பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு தாட் ப்ராசஸ் தான் மைண்டில் ஓடிங்கிறது. So I always wanted to better the best. For 1 year, best employee award vaangina enterprise sales and curricular sales varaikku enna kudutona amakkalama pannina best employee award vaangadhukku appuram appuram did my masters in public administration. I got married. Seri public life la konja naal irukkalam antha and course pannen. But after which என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ HDFC பேங்க்ல இருந்து ஆஃபர் வந்தது. இட் வாஸ் அ ஃபாஸ்ட் பிரைவேட் க்ரோயிங் பிரைவேட் செக்டர் பேங்க். தென் நீங்களே யோசிப்பேன், என்னடா இந்த பொண்ணு ஐடில இருந்து பேங்கிங் போறா, எங்கிருந்து அங்கே போறா, எப்படி பிழைக்க போறான்னு நினைச்சிருப்பேன். பட் பிழைக்கணும்னு தோணித்து பிழைச்சேன். ஸோ HDFC பேங்க்ல ஜாயின் பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட்னா என்னன்னு தெரியும், அசட்ஸ் லாபிலிட்டிஸ் தான் என்னன்னு தெரியும். பட் லோனை எப்படி இவால்வேட் பண்றா, எப்படி அப்ரைசல் பண்றா, எப்படி யூனோ ப்ரப்போசல்ஸ் அப்ரூவ் பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஐ லேர்ன். ஸோ என்னோட சீனியர் கலீக்ஸ் ஃபெலோ கலீக்ஸ் எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க அவள் வேலையில். ஸோ என்னோட ஜூனியர் கலீக்ஸ் கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் 5 minutes 10 minutes டைம் கொடுங்கன்னு சொல்லி அவள்கிட்ட அந்த டிவான்சஸ்லாம் கற்றுட்டேன். உங்களுக்கு ஏதான விஷயம் தெரியலன்னா சின்ன வாழ்க்கிட்ட போய் கேட்டுக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐ லேர்ன். ஸோ அதனால சொல்கிறேன், ஜாயின் பண்ணிட்டு ஒரு 8-10 minutes டைமில் மிஸ்டர் பூரி, ஆதித்ய பூரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்,
வித் எக்ஸ்எம்டி ஆஃப் எச்டிஎஃப்சி பேங்க். அவர் எதிர்க்க பிரசன்டேஷன் பண்ணும்போது என்னோட பாஸ் சொன்னார், திஸ் இஸ் வாட் கௌசல்யா ஹேஸ் டன் அப்படின்னு சொன்னார். ஸோ மிஸ்டர் பூரி லுக்ட் இன் மை ஐஸ் அண்ட் செட் கௌசல்யா வே டு கோ அப்படின்னார். ஸோ அந்த ஒரு யூனோ வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு சொல்வார் இல்லையா, ஸோ அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் இட் இட் ஐ காட் சோ மச் இன்ஸ்பயர்ட். அதாவது 100 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு உழைக்கிறதுக்கு பதிலாக 1000 ரூபாய்க்கு நடிச்சேன். நிறைய பண்ணேன், பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்ட் வாங்கினேன். அதாவது அந்த தேஜஸ்வினு சூப்பர் உமன் அச்சீவர் அவார்டு கொடுப்பா, அங்க 60-70 எம்ப்ளாயி இருக்கிற இடத்துல ஒரு 3-4 பேர் தான் செலக்ட் பண்ணுவா. என்ன வந்து ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி இன் மை டிபார்ட்மெண்ட், ஐ வாஸ் சூஸ்டு அண்ட் ஐ காட் த பெஸ்ட் தேஜஸ்வினி சூப்பர் உமன் அச்சீவர் அவார்டு. இதெல்லாம் வந்து நீங்களும் நினைச்சுப்பேன், பேங்க் தானே, 9 to 5 தானே, நீ ஜாலியா இருந்திருப்ப கௌசல்யா. இல்ல, காத்தால 8:30 கிளம்புவேன், அம்மா எங்க இருக்கா, அம்மாக்கு ஒரு குழம்பு சாதம் கை சாதம் கட்டி கொடுத்துடுவா, வாயிலாக அந்த டிரைவ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், கிளைண்ட் மீட்டிங்ஸ் பார்ப்பேன், அப்புறம் 6 to 7 ஆபீஸ் வந்துட்டு ப்ரொபோசல்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டு நைட். சோ இதுல வந்து எனக்கு மெயின் இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அப்கோர்ஸ் ஹஸ்பண்ட் வில் பி அவே. I will spend the time, weekend time na pathana pasangoda time spend panni and the work life balance konjam konjam I was able to make it up. So na meet panna ella pathana or startup companies ah irukatum, venture capital fund panirpa illa fund pannama irupa, medium small scale enterprises, large scale telecom companies meet panirpa, entrepreneurs meet panirpa, nariya ketta or 500-600 companies meet panirpa. அவளுக்கு என்னென்ன வேணுமோ, ஒர்க்கிங் கேபிட்டல், டேர்ம் லோன், எல்சி, என்ன வேணாலும் கொடுத்துட்டு இருந்தேன், ப்ரொவைடட் த பேலன்ஸ் ஷீட் கிவ்ஸ் மீ தட் சப்போர்ட். கொடுத்துட்டு ஒரு கொஞ்ச நாள் பார்த்தேன்னா அவளை மீட் பண்ணும்பொழுது, அதாவது ஒரு செகண்ட் கால் தேர்ட் மீட்டிங் போகும்பொழுது என்ன சொல்வான்னா, கௌசல்யா உன்னால இந்த மைல் ஸ்டோன், உன்னோட உன்னோட டீமால இந்த மைல் ஸ்டோன் என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் நாட் ஓன்லி த ஆண்டர்பிரினர்ஸ் ஹூ ஆர் பிகமிங் சக்சஸ்ஃபுல், அவ கீழே ஒர்க் பண்ற எம்ப்ளாயியோட லைவ்லிஹுட், அவளோட வாழ்வாதாரம் வந்து பெட்டரா இருந்தது அவளோட. ஸோ சக்சஸ் மந்திரா நம்பர் 3, ஒரு நீங்க ஃபிஷ் டேங்க் பார்த்துருப்பேன், அந்த ஃபிஷ் டேங்க்ல வந்து நீங்க மாட்டுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுத்துருப்பேன், நீங்க வந்து ஃபிஷ் ஃபீட் கொடுத்துருப்பீங்கோ, அந்த ஃபிஷ்ஷும் குழு குழுன்னு ஜாலியா சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை போகும். அது மாதிரி இல்லாம ஃபிஷ் டேங்க்ல இருந்து வெளியில வந்தேன், ஒரு விப்ரோட இருந்து பேங்கிங் வாஸ் அ பாரடைம் ஷிஃப்ட், ஐ கேம் டு பேங்கிங் ஜாப் அண்ட் ஐ ப்ரூவ் மை செல்ஃப். ஸோ அதனால மை ரிக்வஸ்ட் யூ இஸ், உங்களால பண்ண முடியும்னு நினைச்சேன்னா தயவு செய்து ஸ்பெண்ட் 15-20 minutes ஆஃப் யோர் டே, I mean, 24 hours to take that to 15-20 minutes of the time. உங்களுக்கான டெவலப்மெண்ட், இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் என்ன பண்ண முடியும் பண்ணி பண்ணுங்க, பி இட் லேர்னிங் மியூசிக், ரீடிங் புக்ஸ், உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் சக்சஸ் மந்திரா நம்பர் 5. ஸோ ஒரு பியாண்ட் அ சக்சஸ்ஃபுல் உமன் என்டையர் ஃபேமிலி ஹேஸ் டு சப்போர்ட். ஸோ மை என்டையர் ஃபேமிலி, மை ரிலேட்டிவ்ஸ், மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி ஒன் ஹேஸ் பீன் மை பில்லர் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரென்த். சக்சஸ் மந்திரா நம்பர் 6, ப்ளீஸ் திங்க் பிக், ப்ளீஸ் ஹேவ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். உங்களோட அறிவாளிகள் இருக்கலாம், உங்களோட பணக்காரங்கள் இருக்கலாம், உங்களோட அழகா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு இருக்கிற அந்த ஆட்டிடியூட் யாருக்குமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட நீங்க கேரி பண்ணுங்க, நீங்க டெஃபினட்டா யூ வில் என்ஜாய் த லைஃப். ஸோ தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ தேங்க் மை ஃபேமிலி ஃபார் பீங் த பில்லர் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரென்த். Thank you Ramakrishnan sir, Kalyani madam for giving me this beautiful opportunity to address in front of you. God bless. Thank you. இது சின்ன வயசுல ஒரு பெரிய பொறுப்புல எம்என்சில வெற்றி, அந்த உழைப்பு அதுதான் காப்பாத்திருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல, இது நம்ம சங்கத்து மாட்டு கொண்டு வர. இவரோட மாமனார் யாருன்னு ஏஆர் பாசாரதி, உனது மூத்த நிர்வாகி பிராமண சங்கத்துல, மடிப்பாக்கு கிளையோட ஆரம்பத்துக்கு உதவினவர், நங்கலூர் கிளையோட ஆரம்பத்துக்கு உதவினவர், இன்னைக்கு வேளச்சேரி கிளிக்கும் 10 வருஷம் முன்ன நிறை போட்டவர் அவர் மாட்டுப்பார்.